மத்திய அரசின் சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி கொரோனா நோய் பரவலை தடுக்கும் பொருட்டு கொரோனா தடுப்பு திட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜனவரி 2 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நகர்நல மையம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பீஸ் ஹெல்த் சென்டர், தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட 8 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை பணி நடைபெற்றது. இத்தடுப்பூசியானது 4 வகைகளாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும். நோய் அதிகம் தாக்கப்படுபவர்கள் என கண்டறிந்து அதன் அடிப்படையில் இத்தடுப்பூசி 4 வகைகளாக பிரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படும். முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கும், இரண்டாம் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கும், மூன்றாம் கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 50 வயதிற்கு குறைவான நாள்பட்ட தொற்றா நோய் உள்ளவர்களுக்கும், நான்காம் கட்டமாக அனைத்து பொதுமக்களுக்கும் படிப்படியாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தடுப்பூசியானது சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது. மேலும் ஒருவர் தன்னை பாதுகாப்பதற்கும் நோயின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் COVID-19 தடுப்பூசி போட்டுக் கொள்வது நல்லதாகும். ஏற்கனவே COVID-19 தொற்று ஏற்பட்டு இருந்தாலும் இத்தடுப்பூசியை போட்டுக் கொள்வது நல்லதாகும். COVID-19 தடுப்பூசி ஒரு தனி நபருக்கு 2 முறை போடப்படும். முதல் முறை ஊசி போட்ட பின் 28 நாட்கள் கழித்து அதே நபருக்கு 2வது தடுப்பூசி போடப்படும். 2வது தடுப்பூசி போடப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகு உடலில் பாதுகாப்பு அளவிலான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் வரை முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி முறையாக கழுவுதல், தனிநபர் இடைவெளி கடைபிடித்தல் அவசியமாகும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் 2934 மையங்களில் COVID-19 தடுப்பூசி போடும் பணியினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 166 மையங்களில் COVID-19 தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் தடுப்பூசி போடும் பணியினை துவக்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், ரெட்டியார்பட்டி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் தலா 100 சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. இத்தடுப்பூசி திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் 20,963 சுகாதார பணியாளர்களின் விவரங்கள் கோவின் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தடுப்பூசி மையத்திலும் இப்பணிக்காக 5 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு முதல் நிலை அலுவலர் பயனாளியின் அடையாள அட்டையை சரிபார்த்து, இரண்டாம் நிலை அலுவலர் பயனாளிகள் குறித்த விவரங்களை கோவின் செயலியில் சரிபார்த்த பிறகு தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி போட்ட உடன் பயனாளிகள் 30 நிமிடங்கள் கண்காணிக்கப்பட்டு பக்க விளைவுகள் ஏதுமில்லை என உறுதி செய்த பின் அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 15,100 டோசஸ் கோவிட் வேக்சின் மற்றும் 66,000 ஏடி சிரிஞ்சஸ் வரப்பெற்று முதற்கட்டமாக 7,550 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேவைக்கேற்ப மாநில தடுப்பு மையத்திலிருந்து தடுப்பூசி மருந்துகள் பெறப்பட்டு தொடர்ந்து தடுப்பூசி போடப்படும். 4ஆம் கட்டமாக அனைத்து பொதுமக்களுக்கும் படிப்படியாக வழங்க திட்டமிட்டுள்ளார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், ரெட்டியார்பட்டி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தேவையின் அடிப்படையில் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்த்தப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இத்தடுப்பூசி திட்டத்திற்காக 20,963 சுகாதார பணியாளர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளது. இதில் பணியாளர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி பணிக்காக தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்காக 15,100 டோசஸ் கோவிட் வேக்சின், 66,000 சிரிஞ்சஸ் ஏடி சிரிஞ்சஸ் வரப்பெற்றுள்ளது. இதை பயன்படுத்தி 7,550 நபர்களுக்கு தடுப்பூசி போடலாம். தேவையின் அடிப்படையில் மாநில தடுப்பு மருந்து மையத்திலிருந்து தொடர்ச்சியாக தடுப்பூசி மருந்து தரப்படும். இத்தடுப்பூசியானது சுய விருப்பத்தின் அடிப்படையிலே வழங்கப்படுகிறது. இருப்பினும் கட்டாயம் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி முறையாக கழுவுதல், தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை கண்டினியூஸாக முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் முறையாக போட்டுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைச்சிருக்குது.
இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்போது எந்த விதமான வழியோ எந்த பக்க விளைவுகளோ எதுவுமே ஏற்படவில்லை. எனக்கு இப்பொழுது தடுப்பூசி போட்டு சுமார் 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது. எந்த பக்க விளைவுகளும் இல்லை. எனவே எல்லோரும் முன்வந்து தாராளமாக இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். எந்த பயமும் தேவையில்லை. நன்றி சார். ஹாஃப் அன் அவர் வரை, ஹாஃப் அன் அவருக்கு உள்ள ஏதாவது சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறாங்களே, நீங்கள் 5 நிமிஷம் என்ன சொல்லுவீங்க? ஹாஃப் அன் அவர் வரை அவர்கள் நான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் வருதான்னு பார்த்துட்டேன். இல்லை, மருத்துவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு? ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இதை போட மாட்டேன்னு சொல்லி ஒரு தன்னை நிபந்தனைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய அளவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நிறைய மருத்துவர்கள் இன்னும் சொல்லப்போனால், இந்த அரசு துறைக்கு வெளியே இருக்கிற மருத்துவர்கள் கூட நாங்கள் வாரம் இன்னும் போடலை அப்படின்னு வாலண்டியர் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் முதல் முன்னுரிமை வந்து அரசு துறை மருத்துவர்கள், அரசு துறை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் பிற வெளியே உள்ள தனியார் மருத்துவர்களுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுய விருப்பம் தான் இதனுடைய முக்கிய அம்சமாக இருக்குது. வாலண்டரி பேஸ் தான் இதில் கட்டாயமாக ஒன்றும் சுய விருப்பம் தான். இதுவரை எவ்வளோ பேர் ஊசி போடுறதா பண்ணி? இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்ட பொறுத்தளவுக்கு 20,000 அவ்வளோ டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட வாலண்டரி பேஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் அண்ட் அதுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பேர்? இன்றைய தேதியில் இப்போ இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு 70 பேர் இங்கே நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும், 3 பேர் ரெடியாக பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுவோம். 30 பேர் 6 மொத்தம் 100 பேர். 70 பேர் மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 100 பேர் தான் சொல்றாங்க. ஃபஸ்ட்டு கட்ட நான் சொன்ன மாதிரி ஹெல்த் ஸ்டாஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், முன்கள பணியாளர்களுக்கு. அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 4வது கட்டமாக பொதுமக்களுக்கு. இது படிப்படியாக இல்லை. இப்போ மாவட்டம் நீங்கள் சொல்லும் போது முகக்கவசம் அணிஞ்சிருக்கும், சமூக இடைவெளி இருக்குன்னு சொல்லுவீங்க, மக்கள் மத்தியில் அந்த அவேர்னஸ் இப்போ இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி நம்ம திருப்பியும் கட்டிக்காக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கூட எல்லா நிகழ்ச்சியும் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் மாஸ்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம திருப்பியும் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம்.